రామాంజనేయపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామనమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహతస్తితరాణి తృణమయమేనే అస్మద్గురోర్భగవతోచ్చైకసింధో రామానుజస్థితరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితయస్తనయా విభూతిసర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యశ్చన కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్పదంగ్రీగళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్య మహదాశ్వయ భట్టారాధ శ్రీభక్తిదార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణు వరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీ షడగోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువళిదినాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మరువినియ వన్పొరుణలెండ్రుం அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தார எல்லாதி நெஞ்சேன் வனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுச முனிதன் வாய்ந்த மலர்பாடும் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான்திகளும் தோழி மதிலரங்கர் வன்புகள் மேலான்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடப்பேந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளத்த சடசித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சீர சூரியுக்தசாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் శ్రీమాన్ వెంకటనాచార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృతి పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం షటగోపసూక్తే సహస్రసత్సంఖ్యక భాష్యకారం శఖారి నామానమహం ప్రపద్యే. పిరండవారం వరండవారం ఇందు ఆరంభించిరుకకూడియ ఇంద అద్భుతమైన తిరువాయి మొళిలే எம்பெருமானுடைய விபவ அவதாரங்க வைபவங்களை எல்லாம் நன்கு ஆழமாக அனுபவித்து ஆழ்வார் நமக்காக அருளி செய்த இந்த திருவாய்மொழியிலே கடைசி பாசுரம் பலஸ்ருதியான பாசுரம் நாகணேசை நம்பிரான் சரணே சரண் நமக்கென்று நாள் தொருமே கசிந்தயனாய் குருகூர் சடகோ பன்மாறன் ஆகநூற்ற வந்தாதி ஆயிரத்துளிவையுமோர் பத்தும் வல்லார் ஆக வைகுந்தத்து வைகளுமே. ஆதிசேஷனாகிற நாகத்தின் மேலே சயனத்திலே இருக்கக்கூடிய நம்பிரான் அவனுடைய திருவடிகளே நமக்கு உபாயம், வேறு எதுவும் கிடையாது என்று இந்த ஒன்றே சிந்தையாக கொண்டு ஏக சிந்தையனாக குருகூர் சடகோபன் மாறன் அவர் அந்தாதிகளாக ஆயிரம் பாடல்கள் அருளினார். ஆக தாம் ஆவதற்காக தான் நிலை பெறுவதற்காக ஆயிரம் பாடல்கள் அருளினார். அதிலே இந்த ஒரு பத்து பாட்டுகளும் தனிப்பட்ட முறையிலே மிக சிறப்பாக உப்பில்லாமல் இருக்கின்றன. இவற்றை யார் நன்கு அபியாசம் செய்து சொல்ல வல்லவர்களோ அவர்கள் மா ஆகாசம் என்று சொல்லப்படக்கூடிய சீவைகுண்ட லோகத்திலே எல்லா காலத்திலுமே பகவத் அனுபவ ஆனந்தத்தை அடைவார்கள் என்பதாக பரஸ்ருதி சொல்கிறார். நாகநேசை நம்பினான் சரணே சரண் நமக்கு என்று எம்பெருமானுடைய நம்பினான்னா நமக்கு உபகாரகன் என்பதாக அர்த்தம். நமக்கு பல விஷயமாக
உபகாரம் செய்துள்ள ஆசிரியர்கள் விஷயத்திலே உபகாரம் செய்வதையே தன் பெரும் நோக்கமாக வைத்துக் கொண்டுள்ள எம்பெருமான். எம்பெருமான் உபகாரகன், எல்லாருக்கும் பொதுவான உபகாரகன், மக்கள் எல்லாருக்குமே பொதுவான ஒரு உபகாரகன். ஏன்னா எல்லாருக்கும் கை கால்களை எல்லாம் கொடுத்து, சரீரங்களை எல்லாம் கொடுத்து, போக்கிய வஸ்துக்களை எல்லாம் கொடுத்து அனுபவிக்கும்படி பண்ணி, ஞான சக்தி, இச்சா சக்தி, கிரியாசக்தி எல்லாத்தையும் பண்ணி இருக்கிறபடினாலே, யாருக்கும் எந்த குறவும் இல்லாதபடினாலே எல்லாருக்கும் பெரிய உபகாரம் பண்ணிருக்கான். நம் பிரான்னா நமக்கு உபகாரகன் என்பதாக அர்த்தம். நமக்குன்னா அவர்களுக்கு பண்ண உபகாரம் இருக்கட்டும், ஆசிரியர்களான நமக்கு மிகப்பெரிய உபகாரத்தை பண்ணியிருக்கிறார். என்ன பண்ணினான் என்றால் தன்னையே கொடுத்திருக்கிறான். மற்றவர்களுக்கெல்லாம் எம்பெருமான் போகிய வஸ்துக்களை எல்லாம் கொடுத்தான், நீங்கள்லாம் இதை அனுபவித்துக் கொண்டிருங்கள். குழு போச்சியிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் ஆகாரத்துக்கான வஸ்து உண்டு, போக்கியத்துக்கு போகத்துக்கான வஸ்துக்கள் என்னென்ன உண்டோ எல்லாம் உண்டு. என்ன சௌக்கியமா இருக்கலாம், எல்லாரும் யாருக்கும் எந்த குறவும் கிடையாது. ஆனால் அடியார்களுக்காக எம்பெருமான் என்ன பண்ணான்னு கேட்டா தன்னையே கொடுக்கறான். எத்தனையோ லீலைகள், எத்தனையோ குணங்கள், இதெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருங்கள். இப்போது நாம் பார்த்தோம், பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரியவாரதும் கை செய்து என்று கிருஷ்ணாவதாரம், வைபவம் கிருஷ்ணாவதாரத்திலிருந்து ஆரம்பித்து எத்தனையோ அவதாரங்கள் பார்த்தோம். கிருஷ்ணாவதாரம், வாமனாவதாரம், அதுக்கப்புறம் வந்து கூர்மாவதாரம், இதெல்லாம் பார்த்தோம். குறிப்பாக சோகன அவதாரங்களை எல்லாம் கூட பார்த்தோம். இத்தனை லீலைகள் எம்பெருமான் செய்தது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் என்னை அனுபவித்துக் கொண்டிருங்கள் அப்படிங்கிறதுல பெருமாள் தேவைகின்ற லோகத்துல மட்டும்தான் இருக்க, வேற அவதாரங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நம்ம எதை பார்ப்போம், நம்ம எதை அனுபவிப்போம், பகவத் தத்துவங்கிறது நமக்கு புரியாது. ஆனால் இத்தனை ஏகப்பட்ட லீலைகள் இருக்கிறபடினாலே நமக்கெல்லாம் அனுபவத்துக்கு விஷயம் அப்படிங்கிறது இருக்கு. நமக்கு சொல்றதுக்கு எத்தனையோ சோத்திரங்கள் இருக்கின்றன, ஆழ்வார் பாடல்கள், ஆச்சாரியர்கள் சோத்திரங்கள் எல்லாம் இருக்கு. நமக்கு மனசால் நினைக்கிறதுக்கு எத்தனையோ லீலைகள்லாம் இருக்கு. ஆராயம் பண்றதுக்கு ஸ்ரீமத் ராமாயணம், பாகவதம், அது மாதிரி எத்தனையோ கிரந்தங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எம்பெருமானுடைய லீலைகளும் எம்பெருமானுடைய குண அதிசயங்களும் தான். அதைத்தான் இந்த கிரந்தங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. அதையேதான் நினைத்து நினைத்து நாம் காலத்தை எல்லாம் இப்படி போக்கிக் கொண்டிருக்கிறோம். அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ரொம்ப சிரமப்பட்டுவோம். எம்பெருமானே புரியாமல் அதுக்கப்புறம் மற்றமே மாதிரிதான் நம்மளும் அறிவிக்கும். என்ன கேட்டா, ஒருவேளை எம்பெருமான் இருக்கா தேவி கொண்டத்துல இருக்காங்கிறத நம்ம ஒத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இருந்தா கூட நமக்கு போத்தியம் எது கேட்டா, மற்ற பேர்லாம் இப்படி ஆகாரம் அப்படின்னு போறாடோ உண்டியே உடையே என்று உகந்தோடும் அப்படின்னு குழந்தைகிறார் சொல்ற. ஆகாரம் தான், வஸ்திரம் தான், இன்னும் போக்கிய வஸ்துக்கள் தான், அதுக்கு பின்னாடி தானே எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே நாமளும் போயிருக்கோம். நம்மள அப்படி போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக எம்பெருமான் சேவை கொண்ட லோகத்தில் இருக்கிற உண்மையை நமக்கு புரிய வைத்தது மாத்திரம் இல்லாமல், நமக்காக பல லீலைகளையும் பல குணங்களையும் எம்பெருமான் பிரகாசப்படுத்தபடினால அப்படியே நமக்கு வந்து பரம உபகாரம் பண்ணிருக்கான். அவனை பற்றி நாம் அனுபவிச்சுட்டு எம்பெருமானையே போக்கியனாக, அவனையே அனுபவிப்போம் என்பதையே லட்சியமாக நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம்னா, அப்ப நமக்கு எத்தனை பெரிய உபகாரத்தை எம்பெருமான் பண்ணியிருக்கிறான் பார்க்கணும். அதனால தான் நம்பிறான் அப்படிங்கிற நாகனை விசை நம்பிறான். திருவண்ணன் தாழ்வான் மேலே சயனத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் என்பதாக அர்த்தம். அணை, அந்த நாகமே அணையாக இருக்கிறார், படுக்கையாக இருக்கார், அது மேலே எம்பெருமான் இருக்கார். இந்த போன பாட்டுக்கு சொன்னார் நச்சு நாகனை யானே அப்படின்னு, நாகனை யானேன்னு எம்பெருமானை சொன்னார். இந்த பாசுரத்திலே நாகனை மீசை நம்பிறான் அப்படிங்கிறார். அப்படி எம்பெருமானை நாம் அனுபவிக்கும் போது எம்பெருமானை எப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவன், காட்டி தருகிறவன் திருவனந்தாழ்வானான். அதனால் அதை சொல்ற, நம்பிறானான எம்பெருமான் நமக்காக தன்னை கொடுத்திருக்கான், நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி எம்பெருமான் தன்னையே கொடுத்த இடம் எதுன்னா திருவனந்தாழ்வான் மேல. ஏன்னா தன் திருவேணி மொத்தத்தையும் திருவனந்தாழ்வான் கொடுத்துட்டார். எம்பெருமான் சயன திருக்கோளத்துல தலையிலிருந்து ஆரம்பிச்சு திருவடி வரைக்கும், திரு சிரஸ்லேருந்து ஆரம்பிச்சு திருவடி வரைக்கும் பூர்ணமாக திருவனந்தாழ்வான் மேலேயே தன்னுடைய திருமேனியை கொடுத்து அப்படின்னபடியினாலே, அவரும் பலவிதமான கைங்கரியம் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் அப்படின்னு ஆரம்பிச்சு, எந்தெந்த விதமாக பெருமாள் எந்த அவஸ்தையில இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் திருவனந்தாழ்வானுடைய விசேஷ கைங்கரியம் அப்படிங்கிறது உண்டு. அவருடைய கைங்கரியம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அப்படி எம்பெருமான் தன்னையே பரம போக்கியமாக காட்டி கொடுத்தருள, அந்த எம்பெருமானையே பரம போக்கியனாக கொண்டு இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டான்னா, போகியான திருவனந்தாழ்வான். போகியன்னா படம் எடுப்பவர் அப்படின்னு,
எம்பெருமான் கொடுத்ததுக்கும் உதாரணம் அவர் தான். ஏன்னா தன் திருமேனி பூர்த்தியா கொடுத்துருக்கான். இன்னும் நின்றாலும் நடந்தாலும் எல்லா விதத்திலையும் திருவண்ணாமலை வர்றார். அதை ஏற்றுக்கொண்டவரும் இவர் தான். அதனால் அப்படிப்பட்ட நம்பிரான் யாகனை மிசையிலே இருக்கக்கூடியவன் அந்த திருவண்ணாமலையை உதாரணமாக காட்டி அவர் சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தையிலும் கைங்கரியம் செய்கிறா போலே நாமும் எம்பெருமானை எப்பொழுதுமே நிரந்தரமாக அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் எம்பெருமான் இத்தனை வேலையை கொடுத்துருக்கான். திருவண்ணாமலை கிட்ட தன்னை கொடுத்தா மாதிரி நம்ம கிட்ட எம்பெருமான் வந்து பூர்த்தியா கொடுக்க முடியாது. எம்பெருமான் என்ன பண்ணா அவர் மேல தன் திருவேணி பூர்த்தியா கொடுத்தா மாதிரி எல்லார் மேலேயும் கொடுக்க முடியுமா? முடியாது. அது மாத்திரம் இல்லாமல் அவர் நித்திய சொல்லி அதுதான் எம்பெருமான் என்ன பண்ணானா அதெல்லாம் ஒன்றும் குறவு இல்லை உங்களுக்கும் உங்க நினைவுல நான் எப்பொழுதும் இருப்பேன் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட நிலைகளும் குணங்களையும் பிரகாசம் பண்ணியிருக்கான். அதனால அந்த திருவண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய ஒரு உபகாரத்தை அவருக்கு செய்யக்கூடிய உபகாரத்தை எம்பெருமான் நமக்கும் செய்திருக்கிறான். நாமும் அதனாலே பயன்பெற்று எம்பெருமானையே போக்கியமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக ராகனை மிசை நம்பிதான் அப்படின்னு சூரர்த்தம் பிள்ளா நிலை சாதிக்கிறாருன்னா இது சாதாரணமா தோன்ற அர்த்தம். பிள்ளா நிலை சாதிக்கிறாருன்னா சரணம் புக்காரை எம்பெருமான் உபேட்சிக்க நினைக்கிலும் உபேட்சிக்க ஒட்டாது விஷயீகரிக்கப்படும் சுபாவனான திருவனந்தாழ்வான் மேலே கண்படர்ந்து அப்படிங்கிற அந்த நாகனை மிசைன்னு சொல்லி திருவனந்தாழ்வான் நமக்கு புருஷகாரமாக இருக்கார். எம்பெருமான் நம்மளை உபேட்சித்தாலும் திருவனந்தாழ்வான் உபேட்சிக்க விட மாட்டார். அவர் எம்பெருமானம் நமக்காக சொல்லி நம்மை நமக்கு எம்பெருமானுடைய கடாட்சத்தை வாங்கி தரக்கூடிய அளவு எம்பெருமானுக்கு அந்தரங்கமாக இருக்காரா அவர். அப்படிப்பட்ட திருவனந்தாழ்வான் மேலே கண் வளர்ந்து அப்படிங்கிறார். திருவனந்தாழ்வான் சேவிச்சா கூட போறோம், நமக்கு ஆர்டி ஸ்டேஷன் சேவிச்சா கூட போறோம், அவர் மூலமாக எம்பெருமானுடைய கடாட்சம் நமக்கு கிடைத்துவிடும். அப்படி நமக்கு இன்னும் எம்பெருமான் உபகாரம் பண்ணும்போது திருவனந்தாழ்வான் என்ன பண்ற அப்படின்னு கேட்டானா எம்பெருமானை காட்டித் தருவோராக இருக்கிறார், எம்பெருமானை கூட்டித் தருவோராக இருக்கிறார். அதுதான் ஸ்ரீமத் ராமாவதாரத்தை லக்ஷ்மண பெருமாளாக பிறந்தான். எம்பெருமானுடைய இயல்கள் மொத்தமுமே அந்த லக்ஷ்மண பெருமாளால நமக்கு இன்னும் நல்லா புரியுது. இந்த மாதிரி கிருஷ்ணாவதாரத்திலே பலராமனாக அவர் அவதாரம் பண்ணார். இப்போ கிருஷ்ணஸ்தா கேளையா அப்படிங்கிற கிருஷ்ணனுடைய வேலைகள்லாம் பலராமனாதான் ரொம்ப கீரம் சர்க்கரையேவையாவே அவரிடம் பூதா பிரபூதை புண்ணிகி ஆ கௌமார கமஸ்வதந்த ஜெகதே கிருஷ்ணஸ்தா கேளையா கிருஷ்ணனுடைய வேலைகள்லாம் பலராமனோட வேலையோடு கேட்கணும். அப்பதான் அவதாரத்திலிருந்து ஆரம்பம். அவதாரத்தை கிருஷ்ணன் அவதாரத்துக்கு முன்னாடி பலராமன் அவதாரம் அப்படின்னு அப்புறம் கிருஷ்ணன் பிரதான ஆரம்பம். அந்த மாதிரி அவதார லீலைகள்ல கூட திருவனந்தாழ்வான் கூட வந்து அவதாரம் பண்ணி பெருமாளையை நமக்கையும் சேர்த்து வைக்கிறார். அதாவது பெருமாளுடைய லீலைகள் எல்லாம் நமக்கு புரியும்படி பண்ணுகிறார் அப்படின்னு வந்து எம்பெருமான் சரணாகதி பண்ணும் நிலையில கேட்க வேண்டாம். அவர் கூட இருந்து சேர்த்து வைக்கிற நிலையில ரொம்ப சந்தோஷத்தை வைத்தாரா. ஒரு இவன் வந்து சரணாகதி பண்ணானா பெருமாள் சேர்த்து வச்சுடணும், பெருமாள் உபேட்சித்தா கூட அவர் விட மாட்டாரா, அப்படிப்பட்ட சுபாவம் அவருக்கு இருக்கு. அந்த திருவனந்தாழ்வான் கரலிய இப்படிப்பட்ட சுபாவம் இருக்கிற திருவனந்தாழ்வானே ஸ்ரீ பகவத் ராமானுஜரா வந்து அவதாரம் பண்ணபடினால்தான் அவருக்கு அந்த சுபாவம். எத்தனையோ ஜீவர்களை எம்பெருமான்கிட்டே சேர்த்து வைத்தார். இன்னைக்கு இத்தனை ஸ்ரீவைஷ்ணவர்கள் எம்பெருமானை சரணாகதி செய்கிறார்கள், அதுக்கு காரணம் ஸ்ரீமத் ராமானுஜர் தானே. ஆனால் திருவனந்தாழ்வான் சேர்த்து வச்சாருங்கிறது இப்போ பல பேருக்கு புரியல, எங்க சேர்த்து வச்சார் அப்படின்னா ஸ்ரீமத் ராமானுஜ அவதாரத்துல ஸ்பஷ்டமா புரிஞ்சுக்கலாம். திருவனந்தாழ்வானே ராமானுஜனாக அவதாரம் பண்ணி எல்லா சீவர்களும் பல மனுஷர்களை சீவர்களாக்கி எம்பெருமானம் சேர்த்து வைத்தார். ராமானுஜர் காலத்திலேயே எத்தனையோ பத்தாயிரம் 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 மேலமாக எத்தனையோ ஜனங்களை அவரே சேர்த்து வைத்தார். ராமானுஜர் அவதாரம் பண்ணி ஆயிரம் வருஷம் ஆச்சு. இந்த ஆயிரம் வருஷத்துல எத்தனை பேர் வருஷங்களாக இருந்து எம்பெருமானிடம் சரணாகதி செய்து நிம்மதியாக எம்பெருமானையே போக்கியமாக நினைத்து இருக்கிறார்கள்னா அதுக்கு காரணம் ராமானுஜர் தானே. அதனால பரம புருஷகாரமாக அந்த திருவண்ணாமலை இருக்கார் அப்படிங்கிறது இதுவே சாட்சி. எம்பெருமானுடைய திருவடிகளே நமக்கு உபாயம் என்று அதே ஒரு சிந்தையாய் கொண்டு ஆழ்வார் எழுந்தொள்ளியிருந்தார். வேற எந்த சிந்தையும் இல்லாமல் ஆழ்வார் எழுந்தொள்ளியிருந்தார் என்பதை நமக்காக எடுத்து சொல்கிறார். நாள்தோறும் ஏக சிந்தையனாய், அதாவது உபாயம் வேற பலம் வேற அப்படின்னு இருந்தா ரெண்டு சிந்தை இருக்கும். உபாயத்தை குறித்து கவலைப்படணும், அதன் மூலம் பலம் வரணும் அப்படின்னு இருக்கணும். ஆனா ரெண்டுமே ஒண்ணுதானே, அதனால
எம்பெருமான் திருவடிகளே உபாயம், எம்பெருமான் திருவடிகளே பலம். நால்வரும் ஏக சிந்தையனாய் குருகூர் சடகோபன் மாறன், திருக்குருவூர்லே சடகோபன் என்றும் மாறன் என்றும் திருநாமத்தினாலே பிரசித்தி பெற்ற ஆழ்வார். ஆக நூற்ற அந்தாதி, ஆக நான் தான் ஆவதற்காக, தான் நிலை பெறுவதற்காக, அதாவது திருவாய்மொழி தான் அருளி செய்தபடியினாலே, அந்தாதி திருவாய்மொழி தான் அருளி செய்தபடியினாலே தான் ஒரு சத்தை பெற்றார் அப்படின்னு அர்த்தம். இது இல்லாதான் ஆழ்வார் வந்து சில பேர் பிறந்தும் பிறக்கலை, பிறந்தும் பயன் இல்லை, பிறந்தும் இறந்ததற்கு சமானம் அப்படின்னு சொல்லுவாள், அந்த மாதிரி ஆயிருக்கும். உபனிஷத்து என்ன சொல்றதுன்னு கேட்டானா, அசன் ஏவச பவதி அசத் பிரம்மே திவேதே, அசத் பிரம்மே திவேதே, பிரம்மத்தை பரமாத்மாவை பற்றி ஒருத்தன் தெரிஞ்சிக்கல அப்படின்னா அவன் அசத்து, அவன் இல்லாதவன், அவன் உயிரோடு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா உயிரோடு இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அஸ்தி இல்ல எம்பெருமான் இருக்கான்னு தெரிஞ்சிருந்தானா அவன் சத்து, அவன் நிலை பெற்றவன் அப்படின்னு. அந்த மாதிரி ஆழ்வார் வந்து நான் நிலை பெற்றதாக ஆவதற்காக, நான் இல்லாததாக ஆகக்கூடாது, ஒண்ணுமே இல்லாதவனாக எம்பெருமானை பற்றி நினைவே இல்லாதவனா பண்ணா படம் மனுஷனா பிறந்து பிரயோஜனம் இல்லையே. வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் ந மாமிதம் சிபாஷிகாரர், நான் ஒரு வஸ்துவாக ஆனேன்னா காலம் வந்தாரால் தான் ஆனேன், இல்லாட நான் ஒரு பொருளாகவே ஆயிருக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த மாதிரி ரீதியில யாழ்வார் சொல்ற, என்னை எம்பெருமான் திருவாய்மொழி பாட வைத்தான், அப்படி பாட வைத்தபடியினாலேயே நான் ஒரு பொருளாக ஆகி நிற்கிறேன், நான் ஆவதற்காக நூற்ற அந்தாதி அப்படிங்கிற நான் செய்த இந்த அந்தாதி ஆயிரத்துள் இவை மோர் பத்தும் வல்லார் அப்படிங்கிற தாம் உலராகைக்காக பகவத் குண பிரேரித்தராய் கொண்டு சொன்ன ஆயிரத்திலும் அப்படின்னு பிள்ளான் அதுக்காக தான் சாதிக்கிறார். தான் உலனாகைக்காக, தான் ஒரு இருக்கிறேன், இல்லாதவன் போல ஆகக்கூடாது, இருக்கிறவன் போல ஆகணுங்கிறதுக்காக இந்த ஆயிரம் பாட்டு அருளி செய்தார் அப்படின்னார். இதுக்கு ஆச்சரியமா சாக்ஷா சுவாமி ரொம்ப ஆச்சரியமான தாத்பரியம் ஒன்று சாதிச்சிருக்க. என்ன கேட்டா உபநிஷத்துல சொன்ன மாதிரி எம்பெருமானை பற்றி நினைவு இருந்தா இருக்கிறேன், நினைவு இல்லாட்டா நமக்கும் இருக்கிறதுக்கு சமானம் இல்லை அப்படிங்கறதெல்லாம் இருக்கட்டும். ஆழ்வார்க்கு விசேஷமாக சொல்லணும், பகவத் குண வித்தரான தாம் ஆத்மதாரணம் பெருகைக்காக அப்படிங்கிற பகவத் குணத்திலேயே ஈடுபட்டு ஈடுபட்டு பகவத் குணத்திலேயே அடிபட்டு அடிபட்டு அப்படி நொந்து கிடக்கிற பிறகு ஆழ்வார், அதாவது இங்கே சொன்னால அனுபவிக்க முடியாமல் அனுபவிக்க முடியாமல் உள்ளம் உருகி அப்புறம் நைந்து கரைந்து இப்படிலாம் இருக்கக்கூடிய ஆழ்வார், எப்படியோ இத்தனை நைந்து கரைந்து எம்பெருமானை அனுபவிக்க முடியாமல் பூர்த்தியாக அனுபவிக்க முடியாமல் இருக்கும் போதும் நமக்காக ஒரு ஆயிரம் பாட்டு அருள் செய்திருக்காரு பார்வோம். அதுதான் பரம கருணை. எம்பெருமானே உன்னை என்னைக்கு அனுபவிக்க போறேன் அனுபவிக்க போறேங்கிற எம்பெருமானுடைய ஒவ்வொரு லீலைகளை சொல்லும் போதும் ஆழ்வார் வந்து உருகி போற, மயங்கி போற, அப்படி இருக்கும்போது நமக்காக சிரமா நின்று ஆயிரம் பாட்டு அருள் செய்தார் ஆழ்வார் அப்படின்னு ஒரு விசேஷம் இருக்கும். அதனால எம்பெருமானுடைய குணங்களில் ஈடுபட்டு ஈடுபட்டு தான் இருந்தாலும் தான் உலனாக நிற்கணுங்கிறதுக்காக அருளி செய்தபாடர் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆத்மதாரணம்னா இந்த ஆத்மா பிழைக்கணும் அப்படிக்காக அப்படின்னு அர்த்தம். ஆத்மதாரணம் பண்ணிகைக்காக பெருகைக்காக பண்ணின அந்தாதி, அந்தாதி உருப்பமாக ஆயிரம் பாட்டு பாடியிருக்க. ஆக நூற்ற வந்தாதி ஆயிரத்துள், இந்த ஆயிரத்திலும் ஆயிரம் திருவாய்மொழி ஆயிரத்தையும் இப்போ சொன்ன இது சொன்னதுக்கு இது வரைக்கும் சொன்னதெல்லாம் திருவாய்மொழி ஆயிரத்தை பற்றி. இந்த ஆயிரத்துல இந்த பத்து பாட்டு பத்தி இன்னும் சொல்ல போற. ஆயிரத்தை பத்தி சொல்லச்ச, நாகனை மிசை நம்பினான் சரணே சரண் நமக்கென்று நாள்தோறும் ஏக சிந்தையனாய் அப்படின்னு ஒன்று கொள்ளும். இதைத்தான் சுவாமி தேசியம் பிரதானமா எடுத்துருக்க. திருவாய்மொழி ஆயிரத்துல நம்மாழ்வாருக்கு ஒரே சிந்தை தான், வேற சிந்தை கிடையாது. என்ன கேட்டா எம்பெருமானுடைய திருவடிகளே நமக்கு உபாயம் அப்படின்னு, எம்பெருமானுடைய திருவடிகளை பெறுவதற்கு திருவடிகளே உபாயம் அப்படின்னு வேற சிந்தை எதுவும் கிடையாது. என்ன பலனும் அதுதானே, அதனாலே உபாயம்னு தெரிஞ்சா கூட அதுவேதான் பலன். அதனால இந்த ஒரு சிந்தை தான் எம் ஆழ்வாருக்கு ஆயிரம் பாட்டுகளையும் அப்படிங்கறத வச்சுட்டுதான் சுவாமி வேதாந்த தேசியன் என்ன சாதிக்கிறார் அப்படின்னு கேட்டான்னா, தன்னை அடைவதற்கு தானே உபாயம் ஆக எம்பெருமான் ஆகிறான் அப்படிங்கறதுதான் திருவாய்மொழி ஆயிரத்தினுடைய ஒரே சாரம். வதன்னு ஏகமர்த்தம் சஹசிரே அப்படின்னு ஆயிரத்திலும் சேர்த்து ஒரே அர்த்தம். என்ன கேட்டான்னா, எம்பெருமானை அடைவதற்கு எம்பெருமானே உபாயமாகிறான் அப்படிங்கிற அர்த்தம் தான் அப்படின்னு சாதிக்கிறார். அந்த அர்த்தத்தை விளக்குவதாகத்தான் பத்து பத்துகள் இருக்கின்றன.
அந்த அர்த்தத்தை விளக்குவதாகத்தான் 100 திருவாய்மொழிகள் இருக்கின்றன. அந்த அர்த்தத்தை விளக்குவதாகத்தான் 1000 மேல பாடல்கள்ல இருக்கின்றன. மொத்தம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே சாரம் அதுதான். அது சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக உபபாதனம் பண்ற விளக்குகிறார். அது எப்படிங்கிறத விளக்கிறதுக்கு முன்னாடி சுவாமி தேசிகன் மூலமாக எடுத்தது இந்த பாட்டிலிருந்து என்பதாக சொல்வார்கள். நாகனை மிசை நம்பிரான் சரணே சரண் நமக்கு என்று நாள்தோறும் ஏக சிந்தையனாய் குருகூர் சடவன் மாறன் ஆக நூற்று அங்காளி 1000 அப்படின்னு சொல்ற கூடினால இந்த 1000 இதையும் ஒரு 10 வல்லார். இந்த ஒரு 10 இருக்குள்ளோ இது ஓர் 10 இது இது ஒரு ஒப்பற்ற 10 அர்த்தம். இந்த 10 பாட்டுக்கு சமம் எதுவுமே கிடையாது. திருவாமி மொத்தத்துக்கு சுவாமி தேசியனுடைய சாரத்தை சொல்ற மாதிரி அழகா 5 இருக்கு பாருங்க. அதுதான் அழகான விஷயம். அதாவது என்னன்னு கேட்டா எப்பவுமே சாரமான விஷயங்கிறது நடுவுல இருக்கும். நடுவுலே அந்த சாரத்தை எடுக்கணும் இல்லையா. அந்த மாதிரி இப்ப திருவாய் மொழியில 5வது 10 கடைசியில இருக்கு இந்த பாசுரம். திருவாமி 2 வச்சுக்கோங்க, முதல் 5 அடுத்து 5 அப்படின்னு தானே எடுக்கணும். அதுல 5வது 10 கடைசியில இது இருக்கும் இல்லையா. அதனால இது சாரமான விஷயம். அதனாலதான் ஆழ்வார் வந்து திருவாய் மொழி அர்த்தத்தை பூர்த்தியா முதல்ல சாதிக்க முதல் வாக்கிலேயே சாதிக்கிறார் அப்படின்னு சொல்றது. உயர்வர உயர்நலம் அதுலேயே சாரமான விஷயத்தை இந்த பாட்டில் சாதிச்சிருக்க அப்படின்னா அது வரை அழகா அமைச்சிருக்கார் சுவாமி தேசிகனும் அதை எடுத்திருக்கார். அப்போ நாள்தோறும் ஆக நூற்ற வந்தாது 1000 இவையும் ஒரு 10 இந்த 10 பாட்டு இருக்கொள்ளோ இது வந்து என்னன்னு கேட்டா இப்படியும் ஒரு 10 உண்டோ என்று விஸ்மி தராகிறாருங்கிறார். இப்படி ஒரு 10 இருக்குமா, இப்படி ஒரு 10 பாட்டு எங்கேயாவது கிடைக்குமா, இத்தனை ஆச்சரியமா இருக்குமா அப்படின்னு ஆழ்வாரே ஆச்சரியப்படுறாராம். தாமரளியில 10 பாடல்களை பார்த்து ஆழ்வாரே ஆச்சரியப்படும்படி மிக ஆச்சரியமாக 10 பாட்டுகள் அமைஞ்சிருக்கேன். எம்பெருமான் கருணையினாலே மிக அற்புதமாக இருக்கேன். இப்படியும் ஒரு 10 பாட்டு கிடைக்குமோ அப்படின்னு ஆழ்வாரே ஆச்சரியப்படும்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு 10 ஒப்பற்ற ஒரு 10 இந்த 10 பாடல்கள் எடுத்தாங்க. 1000 இவையும் ஒரு 10 வல்லார். இந்த 10 யார் வல்லார்கள், நன்றாக யார் பாராயணம் செய்கிறார்களோ அவர்கள் மாக வைகுந்தத்து. மாகம்னா மகா ஆகாசம் அர்த்தம். சம்ஸ்கிருத்தில கம் அப்படின்னு ஆகாசம், மானா தமிழ்ல மகா பிரியன்னு அர்த்தம். பெரிய ஆகாசம் அப்படின்னு சீவைகுண்டத்துக்கு வேதத்துல பரமாகாசம் அப்படின்னு பேர். மகாகாசம் பரமாகாசம் பரம வியோம பரமே வியோமன் அப்படின்னு பாருங்க, அப்படிதான் பேர் அதுக்கே. இந்த நமக்கு இருக்கக்கூடிய இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய ஆகாசம் இருக்குள்ள இது சாதாரண ஆகாசம், அது மகாகாசம் அப்படின்னு பரமாகாசம் அப்படின்னும் பெயர். அதால் தான் மாகன்னு சொல்றேன். மகாகாசமாகிற வைகுந்தத்து சீவைகுண்டத்திலே மகிழ்வு எய்துவர், சந்தோஷத்தை பெறுவார்கள், ஆனந்தத்தை பெறுவார்கள், பகவத் அனுபவ ஆனந்தத்தை பெறுவார்கள். எப்படி தெரியுதுன்னா வைகளுமே சர்வ காலத்திலும் அப்படின்னு அர்த்தம். இப்பத்தும் கற்றால் சீவைகுண்டத்திலே போய் எம்பெருமானை நித்திய அனுபவம் பண்ண பெறுவர் என்கிறார். விடாத இடைவிடாமல் மேலிருந்து கீழே இறங்க வேண்டாம், சீவிகுண்டம் போனா போறோம் அடுத்த ஜென்மங்கிறதே கிடையாது. அதனால நிரந்தரமான பகவத் அனுபவம் பண்ண பெறுவார்கள். இந்த திருவாய்மொழியை அபியாசம் பண்ணால் சீவிகுண்டமே கிடைக்கும். இந்த திருவாய்மொழியினாலே எம்பெருமான் அனுபவத்தை பெற்றால் சீவிகுண்ட லோகத்திலே நிரந்தரமான பகவத் அனுபவம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் என்பதாக ஆழ்வார் இந்த பாட்டிலே பல ஸ்ருதி அருளை செய்தார். இந்த 10 பாசுரத்திலுமே சேர்த்து வச்சு எம்பெருமான் சிதிலயதி ஹரிஹி ஸ்ரீய ஹரிச்ச நேத்தை பார்த்தோம். எம்பெருமான் தன்னுடைய பக்தர்களுடைய ஹதயத்தை உருக பண்ணுபவான் அப்படின்ற விஷயத்தை ஆழ்வார் சாதித்தார் அப்படிங்கிறத நாம் ஸ்லோகங்கள்ல முன்னாடியே பார்த்துட்டோம். பல ஸ்ருதியில சொன்ன விஷயம் பொதுவாக அந்த ஸ்லோகம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்போ இப்படியாக ஆழ்வார் சொன்னார் அப்படின்னு இப்பொழுது 5வது 10 இப்போ முடிந்து விட்டது. அதனால இந்த 5வது 10 சாரமாக ஒரு ஸ்லோகம் சுவாமி தேசிகன் சாதிக்கிற வழக்கம். முதல்ல இந்த ஸ்லோகத்தை ஒருவரும் சொல்லிட்டு அப்புறம் அதை பார்க்கலாம். முதல்ல இந்த பிறந்தவாரம் என்பதற்கான ஸ்லோகம். பிராதுர்பாவாதி விருத்தைஹி ரிஷகண தமநாத் பூதனா சாதனாத்யைஹி மோகார்த்தம் புத்த கிருத்யைஹி கிரிவர பஜன ஸ்வீகிருத்தேஹே ஸ்தானபேதைஹி தேஜோத்வாந்தாதி பாவாத் ஜலநிதி சயனாத் பிக்ஷனாத்யை ஸ்ரீபத்யாஹ பீயூஷஸ்பர்சனாத்யை சிதிலயதி ஹரிஹி ஸ்ரீயகிருச்சேத்யதோசே. சுவாமி தேசிகன் ஸ்லோகம்னா ஆச்சரியமா இருக்கும்.
பிராசம் எதுகை மோனை எல்லாத்தோடையும் அழகா வரும். ஜெய்ஹி ஜெய்ஹி ஆதிஹி ஆதிஹின்னு வருது. கடைசியில் போட்டு ஸ்ரீய ஹிருச்சே யதோச்சே அப்படின்னு சேனு ரெண்டாட்டி வருது. இதெல்லாம் ஒரு பாட்டா பாடினா ரொம்ப ஆச்சரியமாக ஆனந்தமாக இருக்கும். பாராயணமா எல்லாருமா சொன்னாலும் ஆச்சரியமாக இருக்கும். இப்படியாக எம்பெருமானுடைய விசேஷமான கல்யாண குலத்தை ஆழ்வார் இங்கே பிறந்தவாரும் என்கிற தசகத்திலே ஆழ்வார் தொழில் செய்தார் அப்படின்னு சொன்னார். இந்த ஐந்தாம் பத்திலே மொத்தமாக 10 திருவாய்மொழிகள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பத்திலுமே ஐந்தாம் பத்தில் இருக்க 10 திருவாய்மொழிக்கும் சேர்த்து சாரமாக ஒரு ஸ்லோகம் அருளி செய்கிற வழக்கம். அதையும் சாதிக்கிறார்கள். சித்தம் காருண்ய நிக்னம் துரிதஹரஜனம் பிரேம தீவிரம் துகானம் லோகானாம் ரக்ஷிதாரம் ஸ்மிருதி விஷயமகம் பாவனா கோச்சரஞ்ச தீனானாம் சச்சரண்யம் ஸ்வரச கிருத நிஜ பிரேஷ்யதா வாஞ்சமூச்சே பிராப்தம் சக்தி பிரதம் ஸ்ரீபதி மிக தசகே ஏயசாம் ஏகசேதும். இந்த ஐந்தாவது பத்திலே என்ன விஷயம் சொல்றாருன்னா, ஸ்ரேயசாம் ஏகஹேதும், மொத்த ஸ்ரேயஸுக்கும் நன்மை அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்குமே ஒரே காரணமாக எம்பெருமான் இருக்கிறான். எல்லாருக்கும் நன்மையை செய்பவனாக, அதாவது மோட்சமோ இல்ல உபாயமோ, அந்த நன்மையை செய்பவனாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை இதுல சொல்றாராம். அதை விளக்கும்படியாக, காரணங்களுடன் அதை விளக்கும்படியாகத்தான் முதல் திருவாய்மொழி இரண்டாம் திருவாய்மொழி என்பதாக இருக்கு. ஸ்ரேயஸ்தேது தாதா பிரபதன சுலபா அப்படின்னு அந்த 10 பத்திலே இருக்கிற விஷயத்தை சொல்லும்போது, இந்த ஐந்தாவது பத்திலே ஸ்ரேயஸ்தேது தாதா, ஸ்ரேயஸையும் ஸ்ரேயஸ்னா நன்மைன்னு சொன்ன, நன்மையை கொடுப்போன் எம்பெருமான், நன்மைக்கான உபாயத்தை நமக்கு கொடுப்பவனும் எம்பெருமான் தான் அப்படிங்கிறதாக அழகா சாதிக்கிறார். அதாவது என்ன கேட்டாங்கன்னா, திருவாய்மொழி மொத்தமாக பார்க்கும்போது திருவாய்மொழியினுடைய முதல் 10 உயர்வர உயர்நலம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கியா, அந்த முதல் 10 இரண்டாம் 10 இதெல்லாம் வரிசையா என்னென்ன விஷயம் சொல்ற அழகா சொல்ற. அதுல முதல் 10 சேவியத்துவம், எம்பெருமானை சேவிக்க தகுந்தவன் வணங்க தகுந்தவன் அப்படின்னு சொன்னார். இரண்டாவது 10 போக்கியத்துவம், எம்பெருமானே அதிபோக்யன் அனுபவிக்கத்தக்கவன் அப்படின்னார். மூணாவது 10 இந்த இரண்டுக்குமாக எம்பெருமான் சேவிக்கத்தக்கவன் சொல்லும் போதும் சரி, எம்பெருமான் போக்கியமாக அனுபவிக்கத்தக்கவன் சொல்லும் போதும் சரி, ஒரு ஆச்சரியமான திவ்ய மங்கள விக்கிரகத்தோட இருந்து கொண்டு எம்பெருமான் சேவிக்கத்தக்கவன். ஏன்னா திவ்ய மங்கள விக்கிரக விசிஷ்டனாக வெறும் எம்பெருமானை மட்டும் இல்ல, அவனுடைய திருமேனியோடு சேர்த்து அவனை சேவிக்கணும், அவனோட திருமேனியோடு சேர்த்து அவனை அனுபவிக்கணும். அப்படித்தானே நமக்கு எல்லாரும் கத்து கொடுத்துருக்காள். அதனால் அப்படிப்பட்ட திவ்ய மங்கள விக்கிரகத்தோடு கூடியவன் சேவிக்கப்படும் திசையிலும் பலனாக அனுபவிக்கப்படும் திசையிலும் திவ்ய மங்கள விக்கிரகத்தோடு கூடியவன் என்கிற விஷயத்தை மூன்றாவது 10 ஆச்சரியமாக சொன்னார். அப்புறம் நான்காவது 10 சர்வ போக்யாதி சாயி அப்படிங்கிற போக்யத்துவம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதையே இன்னும் விசேஷமாக நான்காவது 10 சாதித்தார் அப்படின்னார். அதுக்கப்புறம் முதல் 10 சொன்ன சேவியத்துவம் இருக்குள் எம்பெருமானே உபாயம் அப்படிங்கிறத, அதை தான் ஐந்தாவது 10 ஆரம்பித்து 5, 6, 7, 8, 9, 10 கடைசி வரைக்கும் 6 இருக்கு. இந்த 6 ஆழ்வார் என்ன பண்றாருன்னு கேட்டான்னா, அந்த உபாயத்துவம் எம்பெருமானே உபாயன் அப்படிங்கிறது தான் இந்த 6 அழகா சொல்றாராம். தவிதோபனிஷத் சாரம் அப்படின்னு ஒன்று சுவாமி சாதிச்சிருக்கார். இந்த தேவலோபனிஷத் அப்படின்னா திருவாய்மொழி, அந்த திருவாய்மொழியுடைய சாரத்தை சொல்லும்போது அனன்ய போக்யத்துவமிச்சன்னு ஷட்பிஸ்வாம் பஞ்சமாத்யேஹி அனிதர கதிதாம் ஆததக்ஷே முனீந்திரஹா. ஆழ்வார் என்ன பண்றார் அப்படின்னா, ஷட்பிஸ்வாம் பஞ்சமாத்யேஹி 5 ஐந்தாவது 10 ஆரம்பிச்சு 6 இருக்குல்லையா, அந்த 6 அனிதர கதிதாம் எம்பெருமானே உபாயம், எனக்கு வேற உபாயம் எனக்கு எதுவும் கிடையாது, வேற கதி எனக்கு எதுவும் கிடையாது என்கிற நிலையைத்தான் இந்த 6 ஆழ்வார் அருள் செய்கிறார் அப்படின்னு சாதிக்கிறார். அதுல 5வது பிரசக்கௌத்தம் பிராப்தம் பிரசகனகிருத்தம் பஞ்சம சதே அப்படின்லாம் சாதிக்கிறார். இந்த 5வது சொன்னப்பட்ட விஷயம் என்ன கேட்டன்னா, எம்பெருமான் தான் உபாயம் நன்மைக்கு ஒரே உபாயமாக ஆகக்கூடியவன், சேயஸுக்கு ஒரே காரணமாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறதை இங்கே சொல்றார். எப்படி சொன்னார் அப்படின்னா, யுத்தம் காருண்ய நிக்ரம் துரிதஹர ஜனம், இதுல ஒன்று ஒன்றாக பார்க்கணும்.
இந்த ஐந்தாவது பத்திலே முதல்ல என்ன ஆரம்பிச்சாருன்னா, கையார் சக்கரத்து என் கருமாணிக்கமே என்றென்று, பொய்யே கைமு சொல்லி புறமே புறமே ஆடி, நீயே பெற்றொழிந்தேன் விதிவாய்க்கென்று காப்பாரார், ஐயோ கண்ணபிரான் அறையோ இனி போனாலே அப்படின்னு ஆரம்பித்து, எம்பெருமான் வந்து காருண்யாதீனவர்த்தி மகா கருணை கொண்டவன். ஏன்னு கேட்டா, நான் எம்பெருமானை பத்தி எத்தனையோ சில பொய்கள்லாம் இப்படி இப்படி சொல்லி இருந்திருந்தேன், எனக்கு உண்மையான சாதுங்கிறது கிடையாது, உண்மையான பக்தி கிடையாது, உண்மையான ஆசை கிடையாது, உண்மையான ஞானம் கிடையாது, உண்மையான ஆச்சாரம் கிடையாது, உண்மையான அனுஷ்டானம் கிடையாது, உண்மையான பயம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, எதுதான் உண்மையா இருக்கு, எல்லாமே பொய்யா இருக்கு. ஆனா எல்லாமே பொய்யா இருந்தா கூட எம்பெருமான் என் விஷயத்துல பரம அனுகிரகம் பண்ணி கடைசியில எல்லாத்தையும் மீ ஆக்கிடுறான், உண்மையான பக்தி வரும்படி பண்ணிடுறான், உண்மையான ஞானம் வரும்படி பண்றான், எனக்கு உண்மையா எதுவும் கிடையாது, எல்லாம் வெறும் வேஷம் போட்டுருக்கேன். ஆனா கூட எம்பெருமான் எல்லாவற்றையும் இந்த வேஷத்தை கொடுத்தது எம்பெருமான் தான், ஆனா வேஷம் போட்டா கூட பரவாயில்லைன்னு சொல்லிட்டு தன்னுடைய கருணையினாலே எம்பெருமான் வந்து எல்லாவற்றையும் நன்மையாக ஆக்கி இதெல்லாம் உண்மையாக ஆக்குகிறான் எம்பெருமான் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல சொல்ற காருண்யாதீன விருத்தி. கருணையினாலே எம்பெருமான் நமக்கு பல அனுகிரகங்களை எல்லாம் செய்யக்கூடியவன் அப்படிங்கிறதே அந்த முதல் பாட்டில் சொன்னார். அதனாலே எம்பெருமான் வந்து நமக்கு சக்கல சேயத்தையும் கொடுப்போம் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஒன்னொன்னே சேர்த்து வச்சுக்கணும். அடுத்தது ரெண்டாவது துரிதஹர ஜனம். ஆனா எம்பெருமானே நம்மளை உண்மை ஆக்குறான்னா எப்படி ஆக்க முடியும்? ஏன்னா நமக்கு தான் பல பாபங்கள்லாம் இருக்கேன், ஏகப்பட்ட பாபங்கள் பண்றோம், ஏகப்பட்ட பாபங்கள் பண்ணிட்டு இருக்கோம், பாபமே பண்ணி 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 பழக்கமா போயிட்டபடினால அந்த பாபத்திலிருந்து விடுபட முடியாமல் இருக்கிறபடினால ஒரேடியா பாபமே பண்ணிட்டு இருக்கிற நமக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவான்னா எப்படி பண்ணுவான் அப்படின்னு கேட்டா, அழகா சொல்றாரு, எம்பெருமான் நம்முடைய பாபங்களை எல்லாம் மாற்றி நம்ம இந்த மாதிரி தீய செயல்களிலிருந்து நம்மை மாற்றி நம்மை நல்லவனா ஆக்குறதுக்காக ஒரு அழகான உபாயம் ஒண்ணு எம்பெருமான் வச்சிருக்காரு. என்னன்னு கேட்டா, நம்மளை நல்ல பாகவதர்களோடு கூட சேர்த்து வச்சுடுறார், பாகவத கோஷ்டியில சேர்த்து வச்சுடுறார், நல்ல மகான்களுடைய கோஷ்டியில சேர்த்து வச்சுடுறார். அதனால என்ன ஆகுதுன்னா, அவளோட சேர்ந்துன்னா அவளுக்கு என்ன உபாயமோ பிராப்தியமோ அதே நமக்கு உபாயமா பிராப்தியா நினைக்கிறோம். அவ கோயிலுக்கு போறா, அவ சேவா காலத்துல கலந்துக்கிறா, அவ பெருமாளுக்கு கைங்கறி பண்றா, அவ ஆத்துல அனுஷ்டானம் பண்றா, அப்படிப்பட்டவாளோட நம்ம கலந்துனபடினாலே நாமளும் கோயிலுக்கு போறோம், சேவா காலம் பண்றோம், கைங்கறி பண்றோம், ஆத்துல கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நல்ல விஷயங்கள்லாம் காலக்ஷேபங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா அந்த கோஷ்டியில சேர்ந்தபடினாலே உண்மையில அப்படி ஒரு கோஷ்டி நமக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, நாம மொத்தம் தனியா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம வந்து பத்திரமா இருக்க மாட்டோம், நாம எப்படியோ கெட்டுதான் போயிருக்கோம். நம்ம கெட்டு போகாதபடி எம்பெருமானை புரிந்து கொண்டு எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டு இப்படியே நம்ம காலத்தை கழிக்கும்படி நம்ம அந்த வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் கெட்ட காரியத்தெல்லாம் ஈடுபடாத இந்த மாதிரி எம்பெருமான் விஷயத்துல ஈடுபட வைப்பதற்காக நமக்கு எம்பெருமான் செய்த ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், நல்ல பாகவத கோஷ்டியை நமக்காக கொடுத்தான் அப்படிங்கறதுதான். அதான் துரித கரஜனம், பாவங்களை போக்கடிக்கக்கூடிய பக்தர்களை நமக்கு கொடுப்பவன் அப்படின்னு அர்த்தம். பொலிக 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 போயிட்டு வள்ளி உச்சாவம், நலியும் நரகமும் நினைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை, கலியும் கெடும் ஆழ்வார்ந்த அங்க திருவாயம்பள்ளி அழகா பாடுற, கலிகாலம் கூட கெட்டு போயிடுது, நமனுக்கு இனிமே காரியம் கிடையாது, கந்தோம் கந்தோம் கந்தோம், எத்தனை சிவசிவர்கள் எத்தனை பாகவதர்கள் கடல் மன்னன் பூதங்கள் மண்மேல் பறந்து பிரிந்து ஆடி பாடி ஆச்சரியமாக இருக்கிறார்களே, எனக்கு என்ன குறை அப்படின்னு ஆழ்வார் சந்தோஷத்திலே ரொம்ப அத்தியதிகமான ஒரு சந்தோஷத்தினாலே ஆழ்வார் கூவுகிற பாசுரங்கள் அங்கே இருக்கின்றன. இது எம்பெருமான் நமக்கு செய்த பெரிய உபகாரம். அதனாலே நம்முடைய பாபங்களை இப்படியெல்லாம் ஒரு உபாயத்தினாலே எம்பெருமான் போக்கி இருக்கிறபடினாலே எம்பெருமான் தான் நமக்கு பரம உபாயமாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது மூணாவது பிரேம தீவிரம் துகானம் மாசரு சோதி அப்படின்னு ஆரம்பித்து திருவாய் மொழியில ஆழ்வார் வந்து தான் மடலூர போவதாக சொல்லுகிறார். எம்பெருமானை விட்டு பிரிந்து நாயகியாலே இருக்க முடியவில்லை, ஆனால் எம்பெருமானோ வந்து தேடுகிறான் இல்லை. அப்ப என்ன பண்ணலாம் கேட்டா, மடல் ஊர்ந்தாவது நான் எம்பெருமானை நான் மனசாலே நின்று கொண்டிருக்கேன்னு ஊர் முழுக்க படை சாற்றி மடல் ஊர்ந்தாவது எம்பெருமானோடு சேரலாம், தார்மிக்கர்கள் எல்லாம் சேர்த்து வைக்கட்டும் அப்படிங்கிறதாக மடலூர் ஆரம்பிக்கிறார் ஆழ்வார் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. மடலூர் ஊருங்கிறது சாதாரணமானவர்கள் பண்ண மாட்டான், ரொம்ப ஆசை, அதான் அவனை விட்டு பிரிந்தால் உயிரே போய்விடும் அப்படிங்கிற நிலையில இருக்கிறவர்கள் தான் வேற வழி இல்லாமல் மடல் கடல் போல காமத்தார் அப்படிங்கிற கடல் போல காமம் இருக்குமா, அப்படி எம்பெருமானை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாத நிலை இருக்குமா, அப்படிப்பட்ட நிலையில தான் மடலூர் ஆரம்பிக்கிறார் ஆழ்வார். அப்படிப்பட்ட நிலையிலே மடலூர் ஆரம்பிக்கிறார். திருமங்கி ஆழ்வாரம் அப்படிப்பட்ட நிலையிலே சிறிய திருமணல் பெரிய திருமணல் இதெல்லாம் அருள் செய்தார் அப்படிங்கும் போது
எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சுபாவம் என்னன்னு கேட்டானா, தீவிரமான ஒரு பிரேமத்தை, தீவிரமான ஒரு அன்பை நமக்கு கொடுப்பான். தீவிரமான அன்பு என்ன கேட்டா, அவனை விட்டு பிரிந்து நாம் இருக்க முடியாது. ஒரு பெரிய உற்சவம் சேவிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, உற்சவமே சேமிச்சுட்டு இருக்கவாடலாம். தொண்டையாச்சா வந்து காஞ்சிபுரத்துல வரதாஜி பெருமாள் கருட சேவை சேவிச்சுவர், வருஷாதோறும் வருஷா வருஷம் விடாம சேவிக்கவர். ஒரு வருஷம் சேவிக்க முடியலன்னா அவருக்கு தாங்கவே முடியுது, அவர் அந்த இடத்துல நிலையே கொள்ளல, உயிரே போயிடும் போல இருக்கு. அப்ப அவர் நிலைமையை பார்த்து எம்பெருமான் என்ன பண்ணான்னு கேட்டா, தானே அவருக்காக அவர் இருக்கிற இடத்துல போய் கருடமான பெருமாள் போய் சேவை சாதித்தான் என்பதாக சொல்வார்கள். அந்த மாதிரி ரீதியில பிரேம தீவிரம் துகானம், தீவிரமான பிரேமத்தை நமக்காக கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் போது, அப்ப அவனை தவிர வேற யாரை நாம் உபாயமாக ஆக்கிக் கொள்ள முடியும்? இது மூணாவது திருவாய்மொழி. அடுத்து நாலாவது திருவாய்மொழி, லோகானாம் ரக்ஷிதாரம், லோகங்களை எல்லாம் காப்பாற்றுவான் மொத்த பேரையும், கூரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நள்ளிருளாய் அப்படின்னு ஆரம்பித்து, பாரெல்லாம் உண்ட நம் பாம்படையான் வாரானாய், என்ன செய்வதுன்னு தெரியல, ராத்திரி வேலை யாருமே இல்லை, மொத்த பேரு தூங்கிட்டான், இப்படி காப்பாற்றுவார் யாரும் இல்லை, எம்பெருமான் ஒருவன் தான் காப்பாற்றணும், ஆனால் அவனும் வரலையே என்பதாக, ஆரல்லே வல்வினையே ஆவி காப்பாறினியே, என்னை காப்பாற்றுபவருமே யார் இருக்கிறார், என்னை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லையே, எம்பெருமான் வருகிறானா, காரணமேறு நம் கண்ணனும் வாரானால், கண் பெரிய செவ்வாய் என் காரேறு வாரானால், காயம் கடிச்சிலை என் காகுத்தன் வாரானால் அப்படின்னு அவன் வரக்கானுமே வரக்கானுமே இனிமே நெஞ்சிட தீர்ப்பார் இனி யார், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு இப்படியெல்லாம் வந்து ஆழ்வார் அரற்றும் போது எம்பெருமான் தானே அவரை காப்பாற்றணும். அதாவது எம்பெருமான் பல விதமாக உலகத்தை காப்பாற்றுவான். அந்த மாதிரி இந்த மாதிரியாக ஒரு கஷ்டத்திலே தன்னை பிரிந்த கஷ்டத்திலே இருப்பவர்களை கூட அவர்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பது எம்பெருமானுக்கு தெரியும். அதெல்லாம் முன்னாடி மடலூரன் ஆரம்பித்தேன், மடலூராமல் இப்ப எம்பெருமான் ராத்திரி வந்துட்டு, ராத்திரி வந்தபடினாலே அரற்றுகிறார், அடுத்து வேற ஒரு நினைவை கொடுக்கிறான். இங்கெல்லாம் அழகா சொல்லும்போது சொல்றான் என்னன்னு கேட்டான்னா, தானே பரம போக்கியங்கிற நினைவை கொடுத்துருக்காங்க, அதனால எம்பெருமான் மொத்தமா கை விட்டுட்டான் சொல்ல முடியாதுங்கிறான். எனக்கிட்ட நானே பரம போக்கியங்கிற நினைவத்தை கொடுத்தான், மாதிரி நானே உபாயங்கிற நினைவை கொடுத்தான்னு பின்னாடி சொல்ல போறேன். இந்த நினைவெல்லாம் கொடுத்து எம்பெருமான் தான் காப்பாற்றி இருக்கான். அதனால யார் யாரை எப்படி எப்படி காப்பாற்றணுங்கிறது நன்னா தெரியும். அதனாலே ஜெகரவண மகாதீட்சிதா அப்படின்னு சாமி தேசம் எனக்கு சாதிக்கிற, உலகை காப்பாற்றுவதில் பெரும் தீட்சை கொண்டவன் எம்பெருமான் அப்படின்னு, அதை தான் லோகானாம் ரக்ஷிதாரம். அடுத்தது ஸ்மிருதி விஷயம், ரொம்ப அழகான விஷயம், எம்பெருமானை மறக்க முடியாது, எம்பெருமானை என் சொல்லி மறப்பணும், அப்படி எம்பிரானே என் சொல்லி மறப்பணுங்கிற, ஏன்னு கேட்டா அவனுடைய திவ்ய திருமேனியும் திவ்ய ஆபரணங்களும் அவனுடைய திவ்ய ஆயுதங்களும் இன்னும் இருக்கக்கூடிய சௌந்தரியம் லாவண்யம் முதலானும் இன்னும் இருக்கக்கூடிய அவனுடைய திரு கல்யாண குணங்களும் இதையெல்லாம் பார்க்கும்போது எம்பெருமானையே தான் நினைக்க வேண்டும். அதுதான் இப்ப ஆழ்வார் என்ன பண்ணான்னு கேட்டான்னா, எம்பெருமானை பிரிந்த துக்கத்துல இருக்கும்போது அப்படியே இருக்கும்போது திருக்குறங்குடி எம்பெருமானுடைய நினைவு உண்டுதான். ஏன்னா திருக்குறக்கூடிய எம்பெருமானை யாருமே மறக்க முடியாதாம். ஒரு தடவை போய் சேவித்தார், அப்புறம் அவர்கள் வாழ்நாள் முழுக்க மறக்காமல் அந்த திவ்ய சௌந்தரியத்தையே நினைத்து கொண்டே இருப்பார்களாம். அப்படிப்பட்ட ஒரு அழகான திருவேணுடன் எம்பெருமான். அப்ப ஆழ்வாருக்கு கேட்கணுமோ, உடனே திருக்குறவன் எம்பெருமானை நினைத்த மாத்திரத்திலேயே அந்த பெருமாளுடைய சேவை அற்புதமாக கண் முன்னே நிற்கிற மாதிரி தோன்ற, அப்போ சங்கினோடும் நேமியோடும் சாமரை கண்களோடும் செங்கினிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே, என்னுடைய மனசு அவண்டமே ஈடுபட்டு கிடக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு அழகாக சொல்லி சொல்லி ஒவ்வொரு பாட்டிலையும் எம்பெருமான் ஒவ்வொரு சௌந்தரியத்தை, ஆயுத சௌந்தரியத்தை, திரு ஆபரண சௌந்தரியத்தை இப்படியாக ஒவ்வொன்றாக சொல்லி 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 என் மனசு அவனிடம் ஈடுபடுகிறதே ஈடுபடுகிறதே அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. அதனால எம்பெருமான் எப்படிப்பட்டவன் கேட்டாலும் ஸ்மிருதி விஷயம், நம் நினைவிலே வரக்கூடியவன். மற்ற சாதாரண விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து நம்ம எத்தனையோ மறந்து போறோம், ஐயோ மறந்து விருத்தே மறந்து விருத்தேங்கிறோம், ஆனால் தன்னை இன்னுமே மறக்க முடியாதபடி நமக்கு சேவை தருபவன் எம்பெருமான், நினைவிலே எப்பவுமே விஷயமாக நிற்கக்கூடியவன், அதனாலே அவன் வந்து நமக்கு நல்லதை செய்வான் என்பதாக இங்கே சொன்னார் திருக்குறுங்குடி பாசுரத்தில். அடுத்தது அகம் பாவனா கோச்சரஞ்ச, அடுத்தது அகம் என்பதாக நினைக்கப்படக்கூடியவன், கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும், கடல் ஞானம் ஆவேனும் யானே என்னும், கடல் ஞானம் கொண்டேனும் யானே என்னும், அதாவது எம்பெருமானை பிரிந்து அந்த பிரிவிலே இருக்கக்கூடியவர்கள்லாம் தன்னையே எம்பெருமானாக பாவித்து சில அனுகாரங்களை செய்து நான் தான் எம்பெருமான் என்பதாக சில அபிநயங்கள்லாம் செய்து அதனாலே உயிர் தரிப்பார்களாம். இல்லாட்டா பிரிஞ்சு உயிர் தரிக்க முடியாது. அதனால ஆயிர குல பெண்கள்லாம் என்ன பண்ணார்கள் கேட்டா, தன்னையே கணனாக பாவித்து எதிரே இருப்பவர்களையே வேற ஏதோ விதமாக பாவித்து
எம்பெருமானுடைய லீலைகளை எல்லாம் அனுகாரம் பண்ணி திருப்பி திருப்பி இமிட்டேட் பண்ணி அவர்கள் அதன் மூலம் கொஞ்சம் உயிர் தரித்தார்கள் அப்படின்றது. அந்த மாதிரி ஆழ்வார் என்ன பண்றாருன்னு கேட்டானா, எம்பெருமானையே அனுகாரம் பண்ணணுங்கிறார். ஆனா அதே சமயத்துல அப்படி அனுகாரம் பண்ணி பேசுற பேச்சு என்னன்னு கேட்டா, உலகத்தையே படைத்தவன் நான் தான் அப்படி எல்லாம் ஆரம்பிக்கிறார். மொத்தம் படைத்ததெல்லாம் யாருன்னு நினைக்கிறீர்கள்? நான் தான். திரும்பாமல் மண் காக்கின்றேன் யான், திரும்பாமல் மலை எடுத்தேனே நான், திரும்பாமல் அசுரரை கொன்றேனே நான், திறங்காட்டி அன்று ஐவரை காத்தேனே நான் அப்படின்னு. இப்படி எம்பெருமான் என்னென்ன பாவம் எம்பெருமானுக்கு இருக்கோ அது மொத்தத்தையும் தன்கிட்ட இருக்கிறதாக அப்போ அந்த நாயகி சொல்லுகிறார். நாயிகா பாவத்தில் ஆழ்வார் சொல்லுகிறார். ஆழ்வாருடைய தாயார் வந்து, என் பெண்ணுக்கு என்ன ஆயிற்றோ தெரியலையே, கடல் வண்ணன் வந்து ஏறக்குலோ, எம்பெருமான் வந்து ஆவேசம் செய்தானோ, இதை நான் உங்களுக்கு எப்படி சொல்வேன், இவளுடைய நிலை உங்களுக்கு சொன்னால் புரியாதே, நாட்டா இருக்க போய் எம்பெருமான் இவள்கிட்ட ஆவேசம் வந்துட்டான் அப்படின்னு சொன்னா ஜனங்களுக்கு புரியுமா, எல்லாம் பைத்தியம் அப்படின்ட்டு போயிடுவார். ஆனால் எம்பெருமானுடைய ஆவேசத்தினாலே என் பெண் இப்படி இருக்கிறாளே என்றெல்லாம் சொல்லுகிறார். அதனால அகம்பாவனா கோச்சரம், அகம் நான் அப்படின்னு எம்பெருமானை தான் நாம் நினைக்க முடியும். வேற எந்த தெய்வத்தையுமே நினைக்க முடியாது. இது ஒரு எம்பெருமானை பற்றிய அனுபவத்தில இது ஒரு அழகான அனுபவம். சாஸ்திர முறையிலே பார்த்தால் நமக்குள்ளே அந்தரியாமையாக எம்பெருமான் இருக்கப்படினாலே நான் என்று எம்பெருமானை நினைக்கலாம். இல்ல லௌகீக முறையிலே பார்த்தால் எப்பொழுதுமே எம்பெருமானையே நினைத்து 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 அப்படியே இருக்கிறவருக்கு அப்ப நான் அப்படின்னா எம்பெருமான் தான், வேற நினைவே இல்லாமல் எம்பெருமானையே நினைத்துட்டு அப்படியே இருந்தா அப்ப எம்பெருமான் ஆவேசம் தானே வரும். அப்ப தான் சிந்தையன் தொன்மயதாம் பிரபன்னஹா அப்படிங்கிற உன்னையே நினைச்சு நினைச்சு நீயாவே ஆயிட்டேங்கிற, ஏ நினைத்து நினைத்து இருந்தபடினாலே நீயே நான், வேற யாரும் கிடையாது. அந்த மாதிரி ரீதியில எம்பெருமான் அகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவனாக இருக்கிறவன். அகம்னு தியானம் பண்ணா எம்பெருமான தான் தியானம் பண்ண முடியும் அப்படின்னு வேதாந்த ரீதியிலும் இந்த ரீதியிலுமே கிடைக்கிறது. அதை அங்கே சொன்னார். அடுத்ததாக தீனானாம் சச்சரண்யம், ஏழாம் திருவாய் மொழியிலே முக்கியமான திருவாய் மொழியது, நோற்று நோன்பிலே நுண்ணன்விலேன் வானமாமலை பாசுரங்கள், வானமாமலையே அடியேன் தொட வந்தருளே அப்படின்னு. அதுல தீனர்களுக்கு வேற கதி இல்லாதவர்களுக்கு நோற்ற நோன்பிலே நுண் அறிவிலேன் என்று சொல்லுகிறா போலே, கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் முதலானதான் எதுவுமே இல்லாதவர்களுக்கு ஒரே கதியாக எம்பெருமான் இங்கேயே வந்து வானமாமலையிலே வந்து விழுந்துள்ளிருக்கிறார். ஆர் எனக்கு நின் பாதமே சரணாக தந்துவிந்தார், எனக்கு உபாயமும் பலனும் உன் திருவடிதான், அதை நீயே எனக்கு கொடுத்தாய், இனி வேற என்ன எனக்கு வேணும் என்று ஆழ்வார் கொண்டாடுகிறா போலே, தீனர்களுக்கு ஒரு உபாயமும் இல்லாதவர்களுக்கு ஒரே உபாயமாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படிங்கிறதை அங்கே அங்க நோற்ற நோன்பிலே அந்த திருவாயுமிலே சொன்னார். ஸ்வரச நிஜ கிருத பிரேஷ்யதாவாஞ்சமூச்சே, அடுத்தது ஆறாவுங்குதே, அடியேனுடலும் நின்பால் அன்பாயே கேட்டானா, எம்பெருமானுக்கு தாசர்களாக இருப்பவர்கள் அந்த தாசபாவத்தை நன்கு அனுபவிக்கும்படியாக நல்ல ரசமாக அந்த தாசபாவத்தை ஆக்கக்கூடியவன் எம்பெருமான். எத்தனையோ பேர் எத்தனையோ பேருக்கு தாசர்களாக இருக்கலாம், நான் அவருக்கு தாசன் நான் அவருக்கு தாசன் சொல்லிக்கலாம், ஆனா சொல்லிக்கும்படியாக இருக்கா, அதாவது நல்ல ரசமா இருக்கணும். அவனுக்கு தாசன் அப்படிங்கிறத ஏதோ கஷ்டத்தினாலும் சொல்லக்கூடாது, இன்னும் அவனுக்கு வேலை பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு இல்லை, சரி ஏதோ சாஸ்திரத்துக்காக தர்மத்துக்காக நான் அவருக்கு வேலை செய்கிறேன் என் கடமை எது அப்படின்னு இல்லை, எம்பெருமானுக்கு நான் தாசனுங்கிறது தான் எனக்கு பரமானந்தம், அதை காட்டிலும் ஆனந்தம் கிடையாது, தாசபாவத்துல தான் ரசம் இருக்கு அப்படின்னு எம்பெருமான் காமிக்கிறான். எப்படின்னு கேட்டா ஆறாவமுதே, தாசபாவத்திலே இருந்து எத்தனை தடவை எம்பெருமானை அனுபவித்தாலும் எத்தனை காலம் அனுபவித்தாலும் ஆறாத அமுதமாக இருக்கிறான். அடியேனுடலும் நின்பால் அன்பாய நீராய் அலைந்து கலைய உருக்குகின்ற நெடுமாறே, வாரா வருவாய் வருமன் மாயா மாயா மூர்த்தியாய் ஆறா உமுதாய் அடியே நாவி அகமே தித்திப்பாய் தீரா வினைகள் தீர என்ன யாண்டாய் திருக்குழந்தை ஊரா. அகமே தித்திப்பாய், வெளியில நாக்குக்கு தித்திப்பு, எது திருக்கண்ணமுது, திருக்கண்ணமுது நாக்குக்கு தித்திப்பு, ஆனால் அகத்துக்கு உள்ளுக்கு மனசுக்கு எப்பொழுதுமே நிரந்தரமான தித்திப்பு என்னன்னா திரு ஆறா உமுது, அது திருக்கண்ணமுது, இது திரு ஆறா உமுத பெருமான் தான் அகமே தித்திக்க கூடியவன். மொத்தமாக அதான் நாக்கில் இருக்க திதிப்பு கொஞ்ச நாள் தானே இருக்கும், எத்தனை இருக்கும் அது நாக்கில் இருக்க திதிப்பு, ஆனால் எத்தனை நாள் அனுபவித்தாலும் எத்தனை நாள் நினைத்தாலும் ஆறாத அமுதமாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு நான் தாசன் அப்படின்னு சொல்லும் போது அந்த தாசபாவத்திலே நமக்கு ஒரு நல்ல ரசம் பிறக்கும். அதனால தாசபாவத்திலே ரசம் பிறக்கும்படி பண்ணக்கூடியவன் திருக்குழந்தை ஆறாவுல பெருமான் என்பதை அங்கே ஆறாவுலே என்கிற திருவாயுமொழியை அழகாக அருள் செய்தார். அப்புறம் பிராப்தம்,
எம்பெருவான் நமக்கு அருகிலேயே பிராப்தனாக இருக்கான், நாம் தேடி கீடி அங்கே எங்கே போக வேண்டாம் அப்படின்னு திருவள்ளவாழ் எம்பெருவான் காமிக்கிறானாம். மானே நோக்கு நல்லீர் வைகளும் வினையேன் வெளிய என்று ஆரம்பித்து திருவள்ளவாழ் உரையும் கோணாரை அடியேன் அடி கூடுவது என்று போலோ அப்படிங்கிற திருவள்ளவாழ்க்குமே பெருமான் சேவிக்க முடியல, அவர்களும் தடுக்கிறார்கள். ஆனா போன மாத்திரத்திலேயே அப்படி தடுக்கலைனா கூட போன மாத்திரத்திலேயே முழுவதும் போக முடியாமல் நடுவிலே மூர்ச்சியாகி விடக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஆனால் திருவள்ளுவாழ் எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டான்னா, நல்லருள் நம்பெருமான் நாராயணன் நாமங்கள் அப்படின்னு எம்பெருமான் தன்னுடைய சேவையை கொடுக்கிறான். நான் இருக்கேன் உனக்கு என்பதாக தன் விஷயமாக போக்கியத்த புத்தியெல்லாம் உண்டாக்கி கொடுத்திருக்கிறான் இல்லையா. அதனால எம்பெருமான் நமக்கு எப்பவுமே பிராப்த ஒரு விஷயம், எம்பெருமானை அடைவதற்கு அவன் தேடி போகிறான், அவன் நமக்கு தேவையான இருக்கான். நம்ம பக்கத்துல கோயில் இருக்கான், நம்ம மாத்துல பெருமாள் இருக்கான், கோயில பெருமாள் இருக்கான், எம்பெருமான் சேவைகின்ற உலகத்துல மட்டும்தான் இருக்கான்னா நம்ம தேடி தேடி அலையணும். எதுக்கு அங்கங்க இங்க போய் அலையணும், நாம நினைச்சு பார்த்தா மனசுல இருக்கான், நாம கிரந்தங்களை சேவிச்சு பார்த்தா கிரந்தங்கள் மூலமாக நம்ம மனசுல இருக்கான். திருவாமியோ இல்ல வேற வேத பாராயணமோ இல்ல ஸ்ரீமத் பாகவதமோ எதை சேவிச்சாலும் நமக்குள்ள வந்திருக்கான். ஆனா நித்திய பிராப்தன் எம்பெருமான், அதை காமிக்கிறதுக்காக தான் எம்பெருமான் வந்து திருவள்ளுவாயிலே நாம் இருக்கும் இடத்திலே அங்கே எம்பெருமான் நீடுரைகின்ற வீரான், நிரந்தரமா எம்பெருமான் அங்கே இருக்கான். அதனாலே நமக்கு பிராப்தனாக நம்மோடு சம்பந்தம் உடையவனாக எம்பெருமான் இருக்கான்கிறதை அங்க சொன்னார். அடுத்து சக்தி பிரதம், இங்கே பிறந்தவாரும் சொல்லும்போது எம்பெருமான் சக்தியை கொடுக்கிறான். எந்த சக்தியை கொடுக்கிறானா, எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய சக்தியை கொடுக்கிறான். பல பேருக்கு எம்பெருமானை எப்படி அனுபவிக்கிறதுனே தெரியாது, நமக்கு அது எப்படி அனுபவிக்கணுங்கிறதை தான் போக்கியவான் காமித்து கொடுத்தான் மாத்திரமில்ல, எம்பெருமானிடமே ஈடுபட்டு ஈடுபட்டு நைந்து கரைந்து உள் உருகி நிற்பவர்களுக்கு கூட தன்னை அனுபவிக்கும் சக்தியை எம்பெருமானே கொடுத்து தானே அனுபவ விஷயமாக நிற்கிறான் அப்படிங்கிறதை பிறந்தவாரம்னு ஆரம்பிச்சு 10 பாசத்திலே பார்த்தோம். ஆழ்வார் ஒரே உதாரணம், ஆழ்வார் தான், ஆழ்வாராலே பூர்ணமாக அனுபவிக்க முடியாது எம்பெருமானை, ஏன்னா அப்படிப்பட்ட நிலையிலே எம்பெருமானம் உருகி நிற்கக்கூடியவர். ஆனா அவர் கூட நமக்கு 10 பாசனங்கள் அருளி செய்யும்படி எம்பெருமான் அனுகிரகம் பண்ணி அவருக்கும் தன்னுடைய போக்கியத்துவத்தை காண்பித்து ஆழ்வார் மூலமாக நமக்கும் உணர்த்தினான் அப்படின்னா நமக்கும் இந்த சக்தியை எம்பெருமான் தான் கொடுத்துருக்கான். ஆழ்வாருடைய சக்தி வேற, நம்மளுடைய சக்தி வேற, நமக்கு அசக்தி சக்தியே கிடையாது, அதனால நமக்கு சக்தியை கொடுத்து எம்பெருமானை அனுபவிப்பதற்கு அவர் தெரியாது, அது சொல்லி கொடுக்குறான். ஆழ்வாருக்கு என்ன அப்படின்னு கேட்டானா, எம்பெருமானை அனுபவிக்க பூர்ணமா அனுபவிக்க முடியல, ஏன்னா கொஞ்சம் அனுபவிக்கச்சே உள்ளம் தளர்ந்து போய் அத்தனை ஈடுபாட்டில் இருக்கார், அவருக்கும் சக்தியை கொடுக்குறார். சக்தி பிரதம் அப்படின்னார் ஸ்ரீபதிம், அப்படிப்பட்ட சிவபதியான எம்பெருமானை ஈக சதகே ஸ்ரேயசாமேகேதும், இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கிறபடினாலே எம்பெருமான் தான் நமக்கு நன்மைக்கு ஒரே காரணமாக இருக்கிறவன் அப்படின்னு எம்பெருமானே உபாயம்ங்கிறதை சொல்லும்போது சிரேயஸுக்கெல்லாம் ஒரே காரணம், அதாவது ஸ்ரேயஸ்தேதுதான் சொல்றேன், நமக்கு மோட்சத்தை கொடுக்கறவன் எம்பெருமான் தான், மோட்சத்துக்கான உபாயம் என்னன்னு கேட்டா அதை கொடுக்கறவனும் எம்பெருமான் தான், எல்லாமே எம்பெருமான் தான், மோட்சத்துக்கான உபாயமே எம்பெருமான் தான். அந்த எம்பெருமானை உபாயம் ஆக்கணுமே நான் எப்படி ஆக்குறதுன்னா அதையும் எம்பெருமான் தான் பார்த்துக்கிறான். ஏன்னா இத்தனை குணம் இருக்கே எம்பெருமானுக்கு, கருணையோடு கூட இருக்கக்கூடிய நம்மளுடைய பாபத்தை போக்கடிப்பதற்காக பக்தர்களை கொடுத்தவன் முதல்ல இருந்து ஆரம்பிச்சா இது நல்லா புரியும். இத்தம் காருண்ய நிக்னம் துரிதஹர ஜனம் பிரேம தீவிரம் துகானம் லோகானாம் ரக்ஷிதாரம் ஸ்மிருதி விஷயம் அகம் பாவனா கோச்சரம் ச தீனானாம் சச்சரண்யம் ஸ்வரசகிருத நிஜ பிரேஷ்யதா வாஞ்சமூச்சே பிராப்தம் சக்தி பிரதம் ஸ்ரீபதிமிக சததே ஸ்ரேயசாம் ஏகஹேதும் என்பதாக 5ஆம் பத்திலே அருளி செய்தார். இனி அடுத்து 6ஆம் பத்து ஆரம்பம். வைகள் பூங்கழிவாய் வந்து நேயும் குறுகினங்காள் செய்கொள் சென்னலுயர் திருவன் பண்டூர் உரையும் கைகொள் சக்கரத்து என் கனிவாய் பெருமானை கண்டு கைகள் கூப்பி சொல்லீர் வினையாட்டியேன் காதன்மையே. மறுபடியும் நாயிகாபாவம் ஆரம்பம், ஆச்சரியமான அனுபவம் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது, அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசியன் திருவதிகளே சரணம்.